Hi students. இப்போ நம்ம இந்த வீடியோல ராஷவாஷா நியூ சிலபஸ் பாக் த்ரீ ஏகாங்கில வரக்கூடிய எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ அதுல தேர்ட் லெசன் அந்தே நகரி ஓகேவா சோ ஆல்ரெடி நம்ம பஹு கிவி தான் ரீட் கி ஹட்டிலாம் வீடியோஸ் இருக்கு பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் ஒன் அந்தே நகரி ஓகேவா சோ இப்ப இதுல அந்தே நகரி ஏகாங்கிகா சாராங்ஷ் பார்க்கலாம் ஸோ இதில் இதை நான் இதில் எடுக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் 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 ட்ரிபிள் ஒன் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த நகரி அந்த நகரின்னா என்ன அப்படின்னா அந்த என்னன்னா என்ன டார்க்கை குறிக்கிறது நகர்னா சிட்டி அப்போ பிளாக் சிட்டி அதாவது கருப்பு நகரம் அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ ஏன் அதை அதை சொல்றாங்க அப்படின்றது நம்ம கதையை படிக்கும் போது நமக்கு புரியும் அந்தே நகரி ஹாசியாத்மக் ஏகாங்கி ஹோ அந்தே நகரி அப்படின்னு ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு கதை கே ஏகாங்கிகார் பாரதேந்து ஹரிஷ்சந்திர ஹோ இதனுடைய கதாசிரியர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாரதேந்து ஹரிஷ்சந்திர ஏகாங்கிகார் பாரதேந்து ஹரிஷ்சந்திர ஹிந்தி கே பஹு முக்கி சாகித்ய கார் ஹோ இதனுடைய ரைட்டரான பாரதேந்து ஹரிஷ்சந்திர ஹிந்தியில ஒரு மிக முக்கியமான ஒரு வேல்யூபிளான ஒரு இலக்கியவாதி आपने साहित्य की अनेक विधाओं पर अपनी लिखनी चलाई है सो अदम और इलाक अनेक विभाग पर ना पल विध பிரிவுகள்ல அப்பனே லிக்னி சோ தன்னுடைய ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாரு செலாயி ஏகாங்கி ஹமேம் சபக் தேத்தா ஹைகி சோ இந்த கதை நமக்கு என்ன லெசன் நமக்கு சொல்லுது என்ன மாரல நமக்கு சொல்லுது அப்படின்னா மோர்கோங்கா சங்க அதாவது முட்டாள்களோட நாம சேரும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது

அப்பனே தோ சிஷ்ய தன்னுடைய இரண்டு சிஷ்யர்களான கோவர்தன் தாஸ் அவர் நாராயண் தாஸ் கேசார் இவங்க ரெண்டு பேரோடையும் சேர்ந்து தேஷ்டன் கர்த்தே ஹுயே ஒரு டிராவல் பண்ணி அதை பயணிச்சு கிசே ஷஹர்மே ஆத்தேக ஏதோ ஒரு சிட்டிக்கு வந்து வந்து சேர்றாங்க ஓச ஷஹர் கண்ணாம் அந்த சிட்டியினுடைய பேர் அந்தே நகரிக அந்த சிட்டியினுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்தே நகரி அப்படின்னு சொல்றாங்க அவர்

ஆனா சிஷியர்கள் என்ன பண்றாங்க குருவனுடைய விஷயம் குரு சொல்றத வந்து நகிமானத்தை அவங்க கேட்கவே இல்லை வே வஹி ரஹனா சாஹத்தேக அவங்க அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன் அப்படின்னா எல்லா பொருளும் சீப்பா கிடைக்குது இல்லையா சோ அதனால அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க குரு மகந்த் யகு ககக்கர் ஆனா குரு மகந்த் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவர் யகு ககக்கர் இதை சொல்லிட்டு சளி சாத்திகை அவரு போயிடுறாரு என்ன அப்படின்னா ஆபத்துக்கே சமய அதாவது ஆபத்து வரும் பொழுது உன்கே யாது கருணா என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு போறாரு ஏத்தின் கிசி தீவார்கே டூட்டனேசே ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு நாள் கேசி தீவார்கே டோட்டனேசே ஒரு செவர் வந்து சுவர் அப்படின்னு சொல்லுங்க வால் சோ அது உடஞ்சு ஏக் பக்கரி ஒரு ஆடு வந்து தபுக்கர் மர் சாத்திக ஒரு ஆடு அது கடியில மாட்டி நசிங்கி இறந்து போயிடுது அப்போ ராஜா கே பாஸ் இஸ்கி ஷிகாயத் ஆத்திக அப்ப ராஜா கிட்ட இத பத்தியான ஷிகாயத்துன கம்ப்ளைண்ட் சோ ராஜா கிட்ட இத பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருது த கல்லு பனியா புலாயா ஜாத்தாக அப்ப கல்லு பனியா அப்படின்றவனை கூப்பிடுறாங்க ஏன்னா அந்த அந்த வீட்டுக்கான ஓனர் வந்து கல்லு பனியா அது வந்து பேரு சோ அவரை வந்து கூப்பிடுறாங்க அப்போ கியோங்கி ஏனா டூட்டி தீவார் அந்த உடஞ்ச அந்த சிவரு கல்லு பனியே கீ தி சோ கல்லு பனியா அப்படின்றவனுடைய சுவர் தான் உடஞ்சதுனால அவனை கூப்பிடுறாங்க அப்போ கல்லு பனியா ககத்தே ஹைகி சோ அப்ப அந்த கல்லுபணி என்ன சொல்றான் அப்படின்னா காரிகர் கா கசூர் ஹ இது காரிகர்ன யார் கட்டினா இல்லையா அவனுடைய தவறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே என்ன பண்றாங்க காரிகரை கூப்பிடுறாங்க அப்ப காரிகரை கூப்பிட்ட உடனே அவன் என்ன சொல்றான் சுண்ணாம்படிச்சாலே அவனுடைய தவறு அப்படின்னு சொல்றான் சோ அவனை சொன்ன உடனே உடனே சூனேவாலை அவனை கூப்பிடுறாங்க அந்த சுண்ணாம்படிச்சாலே அவனை கூப்பிடும்போது அவன் யார சொல்றான் அப்படின்னா பிஷ்டி கோ பிஷ்டின் அந்த சுவருக்கு வந்து தண்ணி விடுவாங்க இல்லையா அந்த அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்றதுக்காக தண்ணி விடுவாங்க வந்து கூப்பிடுறாங்க அப்ப பிஷ்டி வந்து கூப்பிடும்போது கசாயி கோ அப்ப பிஷ்டி வந்து கூப்பிடும்போது அவன் என்ன சொல்றான் இந்த கசாப்பு கடைக்காரன சொல்றான் ஏ கசாப்பு கடைக்காரன் தான் இந்த மாதிரி பண்ணா சோ அவனாலதான் இப்படிப்பட்ட இது விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் கசாப்பு கடக்காரனை கூப்பிடும்போது கசாயி கட்ரியே கோ கட்ரியன்னா அந்த ஆடு மேய்க்கிறான் இல்லையா அவனை வந்து கூப்பிடுறான் கசாப்பு ஏன்னா கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடு குடுக்கிறவா ஆடு கூப்பிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான் அப்ப உடனே என்ன பண்றாங்க அவர் கட்ரியோ அவனை கூப்பிடுறாங்க ஆடு மேய்க்கிறவனை கோதுவால்கோ அபராதி பதாத்தி ஹ கடைசியா போலீஸ் மேலேயே அந்த குற்றத்தை வந்து சுமத்திடுறாங்க இவர்தான் வந்து ஆடு மேய்க்கும் போது அந்த ஆடை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் அதனாலதான் அங்க போய் கொடுத்தேன் அந்த மாதிரி சொல்றாரு ஆகிர் கடைசியா கோத்வால்கோ தோஷி டஹராக்கர் கடைசியாக போலீஸை வந்து குற்றவாளியாக நிறுத்தி ஊசி ஃபாங்க்சி கி சஜா தீ சாத்தியஹ அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க ஃபாங்க்சிகா ஃபந்தா படா நிக்கல் வட நிக்கல் தாக அப்போது அந்த தண்டனை வந்து ஃபாங்க்சிகா ஃபந்தானா அந்த மரண தண்டனை கொடுக்குறாங்களே அந்த அவன் வந்து வடா நிக்கல்தாக பார்க்கறதுக்கு அது வந்து அந்த ஃபந்தான்னா அந்த கயிறு அந்த தூக்கு கயிறு வந்து ரொம்ப பெருசா வந்து தெரியுது அவர் கோத்வால் துபல்தாக அதனால என்ன பண்றாங்கன்னா கயிறு ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா சோ அதனால கோத்வால் வந்து பாக்குறாங்க அவங்க அதாவது அந்த ஊர்ல வேற யார் வந்து குண்டா இருக்காங்களோ அவங்கள வந்து தேடும் போது அப்ப அதுல அந்த ரெண்டு சிஷ்யர்கள் ஒருத்தனான கோத்வால் வந்து அவங்க கிட்ட மாட்டுறான் அவர்